ശിവാങ്കണമാചാര്യ കവിതാചിതകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാവധി. അച്ഛൻ തിരുമന്ത്രായ നമ തിരുപര്യന്തം പ്രധാന അധികാരത്തിലെ മൂന്ന് ശ്ലോകം അത് തേജിക്കണം. ഇവിടെ ഭൈരവിദ്യാ വന്നത് അതാണ് ഭൈരവിദ്യ ഭൈരവിദ്യ தான் அந்த நகர வித்யா விஷயமாகவே இப்பயும் தான் நடப்படுறது சுவாரஸ்யமான விசாரம். என்ன விசாரம்? இந்த விசாரமானது வேதாந்தத்துக்கு அதுலயும் நம்மளுடைய வேதாந்தம் ஸ்ரீவேஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ரொம்ப தேவையான அறிகுறிகள், முக்கியமான அறிகுறம். இந்த அறிகுறத்துல மூணு ஸ்லோகங்கள் இருக்கு. கடைசி ஸ்லோகம் தான் ஸ்ரீமதாசத்துல பரதேவதா பரமாத்யாத்துல ஆத்ம ஐக்கியம் தேவத ஐக்கியம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை ஆதரிச்சிருக்கார். நம்ம தேவபிரமாசனையில கோட்டாசி சிரவணத்தை அன்னைக்கு தேசியன் முதலாபாசனம் ஆகுது. அன்னைக்கு இந்த ஆத்ம ஐக்கியம் தேவத ஐக்கியம் ஸ்லோகத்தையும் இங்க ஆகுதுன்னு நான் சொல்லுவார். ஏன்னா எல்லா தத்துவத்தையும் அடிச்சு விட்டு சிவன் நாராயணனே பரதேவதை அப்படின்னு சாதிச்சு அந்த பரதேவதையே சந்த வித்யா உபாசனாக இருக்கிறான். அதான் சிவன் நாராயணனே அனைத்து வித்தியகளையும் பரதேவதை அவன்தான் பரதேவதை. அவனை தவிர்த்து யாருமே கிடையாது. நீ எல்லாருமே மனசு சரீரமா தான் இருக்கா, தேகமா தான் இருக்கா, தவசமா தான் இருக்கா. அவன் யாருமே பரதேவதியா சொல்ல முடியாது. ருத்ரனோ சத்ரமுக பிரம்மாவோ இந்திரனோ சக்தியோ கணபதியோ யாருமே கிடையாது. அவன் எல்லாரும் அடிச்சுக்கிறோம். பெருமாளே சர்வத்தியோ பாக்கியம், பெருமாளே பரதேவதை அப்படின்றத சாதிக்கணும். அதுக்கோசம் இந்த அதிகம் என்னது எப்படி வருது? அதான் பயிற்சி சுவாமி தகவல்கிறது எல்லா இடத்தையும் இருக்கு. தாமரை வருது, மருதாரணிகள் வருது, தைத்திரிய வருஷம் மூணுத்திலையும் தகவல்கிறது படிக்கப்பட்டிருக்கு. அதுல தைத்திரிய வருஷத்துல பெருமாவளி திருக்கல்யாண வாங்கல் எல்லாம் சொல்ல பத்தினிடம் அவ்வளவுதான் இருக்கு. உள்ள என்ன இருக்கோ அதை உபாசிக்க வேண்டும் அப்படின்னா சொல்லுது. ஆனால் அது முடிஞ்ச அடுத்த அனுபவத்திலேயே சகசிரதீர்கம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வம்பவம் சொல்லிட்டு நாராயண வாகமானது ஓதப்பட்டிருக்கு. இந்த நாராயண வாகத்துல சரித்து வந்தா நாராயண நாராயண நாராயணன் நாராயணபரம் பிரம்மத்தம் நாராயணப்பன நாராயணபர ஆத்மா நாராயணப்பன அப்படின்னு தான் வருது. இந்த இடத்துல சகதிரதீர்கம் தேவன் ஆரம்பம் இதுக்கு நாராயண வாகம் பேர். இந்த நாராயண வாகத்துல எந்தமான நாராயணனே உபாசியம் அப்படின்னு சொல்லப்பட்டோம். எந்தமான நாராயணனே உபாசியம் சரி, எல்லா வித்தியும் உபாசிக்கிறான் அல்லது பகர வித்தியைக்கு வந்து உபாசிக்கிறான், எல்லா வித்தியைக்கும் உபாசிக்கிறான் அல்லது பகர வித்தியைக்கு வந்து உபாசிக்கிறான் அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. சந்தேகத்துக்கு காரணம் இருக்கு. நாம வந்து பகர வித்தியை எப்படி சொன்னோம்? இந்த பிரம்மமானது இந்த தகரமானது எதுல இருக்கு? சந்தேக குறையில இருக்கு. உபாசகனுடைய ஹிருதய குகை, அந்த குகையில இந்த தகராகாசன் இருக்கிறான் அப்படின்னு நாம சொல்றோம். அவன் உபனிடம் சொல்றது உபனிடத்து பிரம்மபுரம் அப்படின்லாம் சொல்லி இந்த பிரம்மபுரமான இந்த உடம்பு, இந்த உடம்புல ஹிருதயம் அந்த ஹிருதயத்துக்குள்ள
இந்திரமா ஜீவன், அவனுக்குள்ள இந்திரமா, அவனுக்குள்ள கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன இருப்போம், தகராகாசன் இதுக்குள்ள இருக்கான், அதே கோயில் இருக்கான்னு தீர்மானம், அதே கோயில் இருக்கான், அதே ஆகாசம், அதுதான் அதே புண்டரீகம் அப்படின்னு சொல்றோம். அதுல தகராகாசம் இருந்துகிட்டே இருக்கான். இது வந்து எல்லா உபரணும் மூணு உபரணத்திலும் சமானம், சாந்தோக்கியம் வயதானிகம் அது மாதிரி தக்ஷம் விபாப்பம் பரவேஸ்மதூதம் எப்புண்டரீகம் அப்படின்னு இருக்கு. அதனால சதய கொகையில எந்திரமாக இருந்திருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பொறுப்பட்சிகளுடைய இதாக பொறுப்பட்சி சந்தேக ஆட்சேபத்து காரணம் பத்மதோஷப்பதி ஹிருதயம் ஜாத்யதோமுகம் அப்படின்னு அங்க ஹிருதய புண்டரீகம், இங்க பத்மதோஷ பிரதிகாசம் ஹிருதயம் ஜாத்ய அதோமுகம் அப்படின்னு நாராயண மோகத்தில் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த பகராகாசம் தான் இங்க சொல்லப்படுறான், அவன்தான் நாராயணன், அந்த பகரவித்திய நமத்திரம் தான் உபாசனாக்கலாம் அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான். ஒரு பட்சங்களுக்கு சந்தேகத்துக்காக இல்லாமல் ஒரு பட்சங்களுக்கு அபிப்பிராயம். ஆனா வேற விதமா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அங்க அக்ஷரஹா பிரம்ம பிரம்மசத்தம் இருக்கு, அக்ஷர சத்தம் இருக்கு, நிறைய இருக்கு இது மாதிரி சத்தங்கள். இந்த சத்தங்கள்லாம் என்ன பண்றது, எத்தனையோ வித்தியைகள். இப்போ அக்ஷர காஜி வித்திய, காஜி காஜி கேட்கறதுக்கு அக்ஷரம் தரக்ஷரம் காஜி அப்படின்னு வருது, அப்படின்னு வருது, காஜி காஜி பிரசனத்தை வருது, அந்த அக்ஷர சத்தம் இங்க இருக்கே. இந்த மாதிரி எத்தனையோ சப்தங்கள், ஜோதி சப்தம் இருக்கு, நாராயண பரோ ஜோதி ஜோதி வித்யா அதற்கு கூடிய ஜோதி சப்தம் இருக்கு. இப்படி எத்தனையோ பிரம்ம வித்தியில சொல்லப்பட்ட சப்தங்கள், அந்த சப்தங்கள் எல்லாம் பதங்கள், அந்த சப்தங்கள் பதங்கள் எல்லாம் நீங்க அனுமானம் பண்ணிருக்கு. அதனால எல்லா வித்தியர்கள்லையும் சொல்லப்பட்ட பிரதான பதம், பிரதான சப்தம், அந்த சப்தத்தை அனுவாதம் பண்ணி அடுக்க உபாசனம் நாராயணன். அதனால சர்வத்திய உபாசனா இருக்கட்டும் அப்படின்னுட்டு இப்படியா அப்படியா, இதுதான் சந்தேகத்துக்கு காரணம். இது இருக்கு அது இருக்கு. அதனால ஹிருதயாகாசிச்ச பத்தகோத புதிகாசம் இருக்கு. அதனால சூரபட்சி சந்தேகம் சித்தாந்திக்கோ அனைத்து பிரம்மவித்யங்களையும் சொல்லப்பட்ட பதங்கள்லாம் இங்க பராமரிக்கப்படுகிறது, அனுவாதம் பண்ணப்படுறது. அதனால இது சர்வவித்ய உபாசனாவே இருக்கணும் அப்படின்றது இங்க சித்தாந்தியினுடைய பட்சம். இப்படி இந்த பட்சமானது மாறி மாறி இருக்கு. இப்போ அதுக்கு பதில் சொல்லணும், பூர்வபட்சியினுடைய அபிப்பிராயம், பூர்வபட்ச அபிப்பிராயம் என்னன்னு சொல்லணும், சித்தாந்தியின் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லணும். அப்படி சொல்லணும்னாக்கா இது கோபம் இந்த அதிகாரம் வருது, மூணு சுவாமிகள் சுவாமி சாதிக்கிறார். ஸ்லோகம் சூத்திரமோ ஒரே சூத்திரம், பாஷ்யத்துல ஒரு பக்கம் கூட இல்லை, ஒரு பத்து வரியோ பதினஞ்சு வரியோ தான் இருக்கும். ஆனா இது நமக்கு முக்கியமான அறிகரணம், சைவால் அறிகரணம். சைவால் இருக்காரு அவன் எல்லாம் இருந்தானே உபாசனம் சொல்லுவான், அவன் அடிக்க வேண்டாம். ஏன்னா பகவத்தியில வந்து நாராயணத்துக்கு போட்டோம், மீன் இருப்பதெல்லாம் சிவனை இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் அவன் கேட்பான். இதெல்லாம் கேட்கறதுனால அவன் வந்து இந்த மாதிரி வரான். அதை கண்டனம் பண்ணணும், கண்டனம் பண்ணி எந்தனமாவே சர்வத்தியோ பாசியம் அப்படின்னு சாதிக்கணும். அது திருவுள்ளம் சூத்திரக்காரருக்கு, அதுதான் திருவுள்ளம், அதை இங்க நிரூபிக்கணும். அதுபோதான் ஒரு சூத்திரத்தில் சொல்லப்பட்டாலும் சுவாமி தேசியம் மூணு ஸ்லோகத்தில் அடைந்து பார்க்கிறார்.
எவ்வளவு விசேஷம் பார்த்துக்கணும். அதனால போறபட்சம் என்ன சொல்ற போன பிரகரணம் என்ன சகவித்யா பிரகரணம் போன பிரகரணம் அந்த பிரகரணத்தை அனுசரித்து நாராயணனுக்கு வந்துருச்சு. எனக்குமே இது ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்துச்ச உடனே இன்னொரு விஷயத்துல மாற முடியாது. ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்து இன்னொரு விஷயத்தை உடனே மாற முடியாது. அதனால என்ன பண்றாங்கக்கா இந்த பிரகரணம் வேலைத்தியா பிரகரணம் அதுக்கு சேஷமாக இந்த நாராயணன் வந்திருக்கு. அதனால நகரத்யோபாசியம் நாராயணன் சகவித்யோபாசியம் இல்லை. ஏன்னா இது நியமம் சொல்றேன் இதெல்லாம் தடுக்க தெரிக்க இப்படிதான் வரும். நியமம் சொல்லால் நியமம் தான் வரும். நியமம் சொல்லால் எத்தனையோ இடத்துல அந்தந்த பிரகரணம் இருக்கு பாருங்க. பிரகரணக்கு அந்த பிரகரணத்துக்கு வாக்கு அந்த சேஷம் அதுக்கு வந்து அடுத்த வாக்கியமாகவோ அடுத்த அனுபவத்திலேயோ வந்து சொன்னாக்கா அந்த பிரகரணத்தில் சேஷம் வாசிக்கிறார். பிரகரண பிரமாணத்தினால பிரகரண பிரமாணம் அப்படிங்கிறார். இந்த பிரகரண பிரமாணத்தினால ஜகரவித்தேக்கு சேஷம் ஜகரவித்தேக்கு சேரணமாகப்படுவது ஒன்றியே சிவன் நாராயணன் உபாசியம். எல்லா வித்தியர்களுக்கும் இவன் உபாசியம் அல்ல. என்ன இந்த வித்தியைக்கு சேஷமாக இருக்கு. இதுதான் அவனுடைய பிரம்மாஸ்திரம் பூர்வபக்ஷியனுடைய பிரம்மாஸ்திரம் இடம் யுக்தி பிரதான யுக்தி. என்ன சேஷம் ஒன்னதை பற்றி சொல்லுங்க வச்ச நம்ம அத்தியாவம் எல்லாம் சேர்த்தா தெரியும். அவன் எத்தனை கேள்வார் ஒரு பாசனம் ஆரம்பிப்பார் ஒரு படிகம் வரும் ஒரு படிகத்தில் ஒரு கோயிலை பற்றி ஆரம்பி சேர்த்து வந்தோம் அந்த கோயிலை பற்றியே பத்து பாசனம் வரும். அந்த கோயிலை பற்றி சொன்னாட்டா கூட அந்த கோயிலுக்கு சொன்னதாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு சேஷம் ஆகிடாது. இவங்கெல்லாம் நாணயம் பண்ணிருக்கா மகன்கள். அது மாதிரி இங்க இந்த தகரவித்தியை ஆரம்பிச்சிருக்கிறார். ஆரம்பிக்கப்பட்ட தகரவித்தியைக்கு இந்த நாராயண மார்க்கம் பக்கத்திலே இருக்கிறதுனால அது சேஷமா இருக்கு. சேஷமா இருக்கிறதுனால இது பூர்வபக்ஷி பிரகரணத்தினால இப்படி வருது. ஒரே பிரகரணம் விஜயாபித்திருக்கேன். இது அடிக்கடி இந்த பிரகரணங்கள்லாம் வரும். என்னதுன்னா ஒன்னு இன்னொன்னுக்கு அங்கமா இருக்கு ஒண்ணு இன்னொன்னுக்கு அங்கமா இருக்கு. ஒரு யாகம் அந்த யாகத்துக்கு ஒரு வஸ்து அல்லது ஒரு கிரியா ஏதோ ஒண்ணு அங்கமா இருக்கு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டு அவ ஆறு பிரமாணம் சொல்றான். ஸ்ருதின்னு ஒரு பிரமாணம் லிங்கம்னு ஒரு பிரமாணம் அதே மாதிரி வாக்கியம்னு ஒரு பிரமாணம் பிரகரணம்னு நாலாவது பிராணம்ன்றது அஞ்சாவது ஆறாவது சமாக்கியா. இது ஸ்ருதினா என்ன வேதம்னு அர்த்தம் இல்லை. ஸ்ருதினாக்க சப்தம் அர்த்தம். என்ன சப்தம் விபக்தியோட புரியும் சப்தம். இது பாருங்க ஒரு வாக்கியம் தான் உங்களுக்கு புரியும் பச்சதி அப்படின்னு சொன்னோம். கா பச்சதி அப்படின்னு கேட்டோம். சைத்திரம் பச்சதி அப்படின்னு சொன்னோம். சைத்திரம் சரியை பண்ற கிம் பச்சதி அப்படின்னு கேட்டோம். போதனம் பச்சதி கேன பச்சதி அப்படின்னு கேட்டோம். காஷ்டை பச்சதி அப்படின்னு சொன்னோம். கஸ்மை பச்சதி பிராமணேபிய பச்சதி அப்படிங்கிறான். அர்த்தம் சொன்னாரு இவன் ஒவ்வொரு விதத்தையும் பாருங்க பச்சதி யார் தெரியப்பட்டான் சைத்திரம் தெரியப்பட்டான். இங்க பிரதானமா வந்துருச்சு இது ஒண்ணு இல்லை. கம் பச்சதி போதனம் பச்சதி இவன் போதன விஷயகமான கர்மா இதுவும் கேன பச்சதி எதனால பண்றான்
எதனால பண்ணோம்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா காஷ்டைகி அந்த மரம் விறகு விறகெல்லாம் வச்சுட்டு என்ன எரிய விட்டு அது பையன் இப்ப பாருங்களா விறகுனால பண்றான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் விறகானது சதிகம் பண்றதுக்கு சாதனமாக இருக்கு கரணம் பிராபம் இதை இன்னொன்று சொல்றா கிம்பாவையே கேடபாவையே கதம்பாவையே கிம்பாவையே போதனம் பாவையே போதனம் பதினாலும் போதனம் பாவையே கேடபாவையே காஷ்டி பாவையே கதம்பாவையே அதாவது காஷ்டியாக கதம்பாவையே சுத்காரேன அக்னிச்சாரேன என்ன விறகு அடுப்பு மூட்டணும் மூட்டி நின்னா விசுறணும் ஊதணும் அதுக்கப்புறம் புதா வச்சிருந்தா பாத்திரத்து அரிசி வைக்கணும் ஜவுளி கட்டணும் இப்படி எல்லாம் பண்ணணும் இது கடன் பாவையும் எப்படி பண்றது என்ன பண்றான் எதனால பண்றான் எப்படி பண்றான் அப்படின்னுட்டு மூணு விதமா கேள்வி கேட்டு அந்த மூணு விதத்துக்கும் பதில் என்ன பண்றான் ஓதனம் பண்றான் அன்னத்தை பண்றான் உதாரணம் பண்றான் எதனால பண்றான் விறகுனால பண்றான் இது விறகுனால அப்படின்னு மூணாவது இருந்தோம் அதுக்கு பேர் சுத்திங்கிறாங்க இங்க வாங்கோ வேதத்துல அக்னிஹோத்தம் அக்னிஹோத்தம் ஜோதி அப்படின்னு அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணுகிறான் கேள்வி தத்னாத்திர தயிரை கொண்டு ஹோமம் பண்ணுகிறான் நெய்யை கொண்டு ஹோமம் பண்ணுகிறான் பாலை கொண்டு ஹோமம் பண்ணுகிறான் தத்னாத்திர ஹோதி பயசாத்திர ஹோதி ஆச்சியன் ஹோதி இதெல்லாம் மூணாவது வாட்டி இதுக்கு பேர் சுத்தின்னு பேர் இதுக்கு சுத்தின்னு பேர் அடுத்தது ஒண்ணு இருக்கு லிங்கம் லிங்கம் என்ன அர்த்தம் சாமர்த்தியம் நம்ம பேசுற பேச்சு பேசுற பேச்சு வச்சுட்டு அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் பேசுற பேச்சு வச்சுட்டு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு பையன் ரொம்ப உபதிரப்படுத்திட்டு இருக்கு நிறைய தப்புதா வச்சிருப்பாங்க அந்த வழியில் அப்பா போகணும் செத்து துணை அப்படின்ட்டு உண்மையில என்ன பையன் தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்பா வையிற செத்து துறைய அப்படின்னு என்ன அர்த்தம் செத்து துறையில சாதனம் நடத்தணும்னா அது கிடையாது செத்து போகணும்னு வசதி கிடையாது இந்த மாதிரி தப்பு தப்பா பண்றதுக்கு சித்த போதே வசதி அவனும் தான் அவர் தான் பிள்ளை செத்து போகணும் அது கிடையாது சோகங்களுக்கெல்லாம் கொடிய சோகம் புத்த சோகம் சோகமே உண்டு மாற்று துக்கம் டு ஷான் மாசம் பித்து துக்கம் டு அப்சரம் ஆமா பித்து துக்கம் டு அப்சரம் பாரியா துக்கம் புனர்பாரியே புத்த சோகோ நிரந்தரம் அப்படின்னு புத்த சோகம்ன்றது சாமானியம் இல்லை அவ்வளவு அந்த சோகமானது ரொம்ப கடினம் வசந்த சோகம் அதனால ஒரு தகப்பனார் அப்பான்றவன் தன்னுடைய பிள்ளைய பார்த்து நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் இங்கேயே பார்த்துருக்கோம் நசிகேதஸ் நசிகேதஸ்ன்றவன் குழந்தை பிரம்மச்சாரி அவன் என்ன பண்றான் அப்பா வந்து யாகம் பண்றார் அப்பா யாகம் பண்ற சமயத்துல அந்த யாகத்துல தட்சிணை கொடுக்கணும் தானம் கொடுக்கணும் இவர் என்ன பண்றாருக்கா மலட்டு மாடு வயசான மாடு இந்த மாடெல்லாம் தானம் பண்றாரு அதை பார்த்த உடனே நசிகருக்கு கஷ்டமா சொல்லு ஐயோ சின்ன குழந்தைதான் ஆனா மகாஜ்ஞானி ஐயோ அப்பா இது மாதிரிலாம் பண்றாரு இந்த மாதிரிலாம் பண்ணினாக்கா யாகம் விபலமா போயிடுவேன் பலமே கிடைக்காது தோஷம் வந்துடுமே அதனால தன்னை கொடுத்தாவது யாகம் நல்லபடியா முடியட்டும் அப்படின்றதுக்கோசரம் கஸ்மை மாம் தாஸ்யசி கஸ்மை மாம் தாஸ்யசி யாருக்கு என்ன கொடுக்க போறேன் யாருக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு மூணு வாட்டி கேட்கிறாங்க அதற்கு சமான கோபம் கொடுத்தப்பா விமர்சிவே சுவாம் தாஸ்யாமி அமர்ந்து கொடுக்குற போ அப்படின்னு சொல்லிட்டேன் கடவுள் சொல்றது அவன் முடிச்சு குடிச்சு வேற கோபத்தில் சொன்னேன்
பையனும் என்ன பண்ணா அப்பா சத்து செஞ்சார் கிளம்பிட்டான் எவ்வளோ வந்து கிளம்பிட்டான் இவருக்கே கஷ்டமா போச்சு. இவர் கொஞ்சம் சொல்றேன் இப்ப போகாத நான் சொல்ற சமயத்தில் போ போகிட்டு எவன் எவன் போயிருக்கான் மூணு நாள் வரமாட்டான் அப்போ உபவாசம் சாப்பிட்டாரு உனக்கு ரொம்ப ஸ்ரேயஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் மூணு கேள்வி மூணு வரம் கொடுக்குறான் நிச்சயம் எவன் கேட்க வரம் கொடுக்குறான் மூணு வரத்தினால ஏதாவது திருப்தியும் தெரிஞ்சுக்கிறான். இவன் பண்ணுறோம் ஒரு அப்பா வந்து அப்படி சொல்ல மாட்டாரு இவன் என்னத்தோ அந்த கோபம் கோபத்தினால அவன் பண்ற தவறுக்கு இந்த மாதிரி வரும் இதான் சாமர்த்தியன்ற லிங்கம். ரெண்டாவது நீங்க ஒரு வார்த்தையை சொன்னிருக்க அந்த வார்த்தையில உள்ளத்தை வாங்கிக்கணும் உள்ளத்துக்கு நான் வாங்கிக்கணும் உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறத அப்படின்னு வேறப்பா ஊரே சிரிக்கிறதுனாக்க ஊர் சிரிக்கணும் தான் ஊர்ல இருக்க ஜனங்க சிரிக்கிறா அவ்வளவு நீங்கமான காரியம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒருத்தனை பார்த்து உடம்பு முழுக்க இவனுக்கு மூட அப்படின்னு சொல்லி விடுவான் உண்மையிலே உடம்பு முழுக்க மூட என்ன அவங்கள புத்திசாலி இந்த சாமர்த்தியோட ரெண்டாவது சொன்னாலும் மூணாவது வாக்கியம் சொன்னாலும் சொன்னாங்க வாக்கியம் அர்த்தம் அங்க ஒரு வாக்கியம் இருக்கும் இங்க ஒரு வாக்கியம் இருக்கும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கும் ஒன்னா சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கிறாங்க. விபரீதமான அர்த்தம் வந்துடும் ஏராளமா பண்ணாக்க ஏராளமா பண்ணாக்க விபரீதம் என்னது வாங்க மாம் உபேத்திய மாம் உபேத்தி என்ன அடைஞ்சி அப்படின்னு சொல்ற அப்புறம் துக்க ஆலயம் வசாசுதம் இருக்கு ரெண்டாவது வேற்றம் துக்க ஆலயம் திருமால்தான் துக்கத்துக்கு ஆலயம் சாஸ்திரம் அசாஸ்திரம் அது வேண்டாம் அப்படி அர்த்தம் கிடையாது மா சந்திப்பின் பரமாங்க அப்படி சேர்க்கணும் இந்த ரெண்டு பதத்தை ஒன்னா சேர்த்தாக்க வாக்கிய பிரமாணம் அப்பதான் அர்த்தம் சரியா இருக்கும் இல்லாத போனா இடங்கள்ல எந்தெந்த பதத்தை எந்தெந்த வாக்கியத்தை எப்படி சேர்த்து சொல்லணும் இதுதான் வாக்கிய பிரமாணம். இது மூணாவது நாலாவது பிரகரணம் இது இந்த வாக்கிய பிரமாணத்தையும் பிரகரண பிரமாணத்தையும் தெரிஞ்சு இதனாலதான் முக்கியமா வந்து வாக்கியம் சொல்லிருக்கோம் பிரகரணம் என்ன அர்த்தம் ஒரு பிரகரணம் இது இந்த பிரகரணம் சந்தியாவந்தனம் பண்றோம் சந்தியாவந்தன பிரகரணத்துல போய் பிரம்மைக்கு சேராது பிரம்மைக்கு பிரகரணத்துல சந்தியாவந்தனம் சேராது ஆறாவது மணி முதல்ல சந்தியாவந்தனம் அதுக்கப்புறம் அஷாட்சணம் அப்புறம் துவயம் அதன் பிறகு சரணஸ்லோகம் இந்த தமிழ்லாம் படிக்கணும் அதன் பிறகு என்ன பண்ணணும் ஆதார பண்ணணும் அப்புறம் இந்த சர்ச்சை பண்ணணும் தேவரிஷி காண்டாவது அதன் பிறகு வசவனை செய்யணும் அப்புறம் பிரம்மயத்தியம் இதோடு முடிஞ்சிருக்கு. இது இதெல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி பிரகாரம் அது வேற இது வேற இது வேற வேறு ஒவ்வொன்றுத்துக்கும் சங்கல்பம் அந்தந்த பிரகரணம் இந்த பிரகரணம் அதனுடையாது அந்த பிரகரணம் இதனுடையாது இதான் பிரகரணம் என்ன இதை பாருங்கோ இதை பார்த்தாலே தெரியும் ஸ்ருதின்னு சொல்றது ஒரு பதமாத்திரம் ஒரு சப்தம் ரத்னா பயசா ஒரே ஒரு பதம் லிங்கம்ங்கிறது ரெண்டு பதமோ ஒரு பதமோ அதனுடைய அர்த்த சாமர்த்தியத்தை படுத்திக்கிறது எந்த அர்த்தத்தை இது கொடுக்கும் அப்படின்னு அங்கே விபக்தி உண்டி ஸ்ருதியில அது ரூடி மாதிரி இது வந்து லிங்கம் ஒரு பதமோ ரெண்டு பதமோ அதனுடைய சாமர்த்தியம் எதை சொல்றதுன்னு இதுக்கு நோக்கு அப்படின்னு தெரிஞ்சது வாக்கியங்கிறது ரெண்டு மூணு பதங்கள் ஒன்னா சேர்றது அல்லது ரெண்டு வாக்கியங்கள் மூணு வாக்கியங்கள் ஒன்னா சேர்றது பிரகரணம்னாக்க ஒரு அனுவாதமே ஒரு பிரக்கிரியையே ஒரு சொல்லணும் ஜோதிஷ்டம் பிரகரணம் பஞ்சபூர்ண மாசம் பிரகரணம்
ராய சூய பிரகரணம், அக்னிஹோத்த பிரகரணம், அந்த பிரகரணம் அப்படி சொல்றது பிரகரணம். என்ன அழகா பராபரம், ஒரு பதம் ரெண்டு மூணு பதம் இருக்காரு, அதுல அர்த்தம் சாமர்த்தியம், மூணாவது ரெண்டு வாக்கியமும் புரியும், நாலாவது பல வாக்கியங்கள் பல வாக்கியங்கள், அஞ்சாவது என்ன அப்படின்னாக்கா அந்த இது பக்கத்துல படிக்கப்படும், பக்கத்துல படிக்கப்படும், நம்ம அது பகிதாத்திரத்தில் இருக்க நாலாவது ஆத்திரத்தில் இருக்க நம்ம எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி பகதாத்திரத்துல நமக்கு பல சொன்னீங்க, தூரத்தில் இருக்க எனக்கு பந்து அப்படின்னு ஆட்ட போக மாட்டோம், நம்ம அதிகம் அனுபவிக்கிறோம், நமக்கு உபகாரிகள்னா அவ்வளவுதான், எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி கஷ்டம் ஒரு வரைக்கிற பார்த்து நிற்க மாட்டான் மனுஷா உபகாரத்து வருவார். அதனால ஸ்தானம் பக்கத்தில் இருக்கிறது உபஸ்திதி பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தாக்கோ பிரகடனம் ஒரு குரூப் ஒரு சமுதாயம் ஒரு யாகத்தை பற்றி ஒரு பிரகடனம் அதுல வைக்கப்படுறது, அந்த பிரகடனத்து பக்கத்தில் ஒரு வாக்கியம் அதுக்கு பேரு ஸ்தானம்னு பேரு, அந்த பிரகடனத்து பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கு அதனால இது அதுக்கு பேரு அப்படின்னு சொல்றது ஸ்தானம். அதுக்கப்புறம் கடைசி சமாக்கியா பெரும் பேர் யோகியமான சட்டம் ஆச்சரியம் அப்படின்னு பார்த்து ஆச்சரியம் பண்றது ஆச்சரியம் பாரதம் ஆசிரியர் என்ன பாரதம் கையாசியம் பாரதம் யாசர் சொன்ன பாரதம், எத்தனையோ பாரதம் இருக்கு யாசர் எழுதின பாரதத்தையே அனுசரித்து நிறைய பேர் தப்பு தப்பாலாம் எழுதியிருக்கா, மாத்தி மாத்தி அவமான குணமாக எழுதியிருக்கா, அதை வச்சு வையாசம் இதுக்கு பேரு பேர் வையாசம் யாசம் மட்டம் யாசனால பண்ணப்பட்டது அத்தியனால பண்ணப்பட்ட ஆச்சரியம் துர்காசு பண்ணாக்க அவுத்தாத்தம் அந்த மாதிரிலாம் வேடிக்கிற அந்த மாதிரி இந்த மாதிரி ஆறு பிரமாணங்கள் ஆறு பிரமாணங்கள்ல முதல்வது ஒரு பதம் ஒரு சத்தம் ஒரு சப்தத்தை வச்சு வந்தது, இரண்டாவது சப்தத்தினுடைய அர்த்தத்தை வச்சு வந்தது, மூணாவது ரெண்டு மூணு பதங்கள் சேர்ந்து வந்தது அல்லது ரெண்டு வாக்கியம் சேர்ந்து வந்தது, நாலாவது பல வாக்கியங்களோட கூடிய ஒரு பிரகடனமே வந்தது, அஞ்சாவது அந்த பிரகடனத்தின பக்கத்துல அப்படின்னு சொல்றது, ஆறாவது சமாளிக்க பேர் அப்படின்னு சொல்றது. இவ என்னாச்சு ஆறு பிரமாணங்கள், ஒரு சப்தத்தை ஒன்று கேட்டு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னாக்க அது பிரபலமான பிரமாணம், அர்த்தம்னாக்க சப்தத்தை கேட்டு அந்த பதத்துக்கு அர்த்தத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் நிர்ணயம் பண்ணணும், அதனால முதல் காலத்துல இரண்டாவது பிரபலம், மூணாவது வாக்கியம் ரெண்டு மூணு வாக்கியமோ ரெண்டு வாக்கியமோ அஞ்சாறு பதங்களோ ஒன்னா சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும், ஒன்னா சேர்ந்து அர்த்தம் இதனால மூணு அர்த்தம் வராது, உடனே கங்கா அப்படின்னா கங்காக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டான், உடனே அப்ப சொல்லணும் பிரவகதி அப்படின்னு பிரவகிக்கிறது, அந்த பிரவகத்தின்னு சொன்னாதான் ரெண்டு பதமும் ஒன்னா சேர்ந்துச்சு அப்பதான் வாக்கியமாகும், வேற கங்கான்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆகும் பிரவகத்தின்னு சொன்னான், பிரவகின்னு சொன்னாக்கா கா பிரவகதி கா பிரவகதி யாரு பிரவகிக்கிறா அப்படின்னு கேள்வி வரும், உடனே கங்கா பிரவகதி காவேரி பிரவகதி அப்படின்னு சொல்லணும், இப்படி சொன்னாதான் அர்த்தம் அன்பிக்கும், இவன் என்ன அன்பிக்கு அன்பிக்காது, அதனால ஒரு பதம் வாக்கியம் இல்லை ரெண்டு மூணு பதங்களோ ரெண்டு வாக்கியங்களோ சேர்ந்து இருக்கிறது, அதனால என்ன முதல் ரெண்டு தக்க முதல் சொல்லி பிரமாணம் பரம பரம பிரபலம், ரெண்டாவது சாமர்த்தியம் அர்த்தத்தை புரிஞ்சு சொல்லணும் அது துர்பலம், இந்த ரெண்டு காரணம் வாக்கியம் துர்பலம், வாக்கியத்தை காரணம் மூணத்து காரணம் பிரகடனம் திருப்படம், நாலத்து காரணம் ஸ்தானம் திருப்படம், அஞ்சத்து காரணம் சமாக்கியா சர்வாத்மா திருப்படம் அப்படின்னு பூர்வபுரஸ்த பிராபல்யம் உச்சரோத்தரஸ்த பிராபல்யம் அப்படின்றத மீமாம்சகம் சொல்றார், பின்னாடி பின்னாடி இருக்கிறது சம பிரபலம், இப்போ மீமாம்சகம் சொன்ன
இந்த பிரமாணங்களை கொண்டு சூரபட்சி சொல்றான், இது பிரகரணம், தகவல்யா பிரகரணம். அந்த பிரகரணத்துல இந்த நாராயண லோகம் படிக்கப்பட்டிருக்கு. அதனால பிரகரணத்தினால இது தகர வித்தியை தூண்டிதான் சேஷம். அனைத்து வித்தியைகளுக்கும் சேஷம் இல்லை. அதனால நாராயண லோகத்தில் சொல்லப்பட்ட நாராயணன் சிவன் நாராயணன் ஒரு வெற்றி தகர வித்தியில வந்துதான் பார்க்கணும், எல்லா வித்தியும் கிடையாது அப்படின்ட்டு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறாங்க. அதற்கு சித்தாந்தம் அது தவறு. ஏன் அப்படின்னாக்கா பார்க்கணும் ஒரு விஷயம் நினைவுபடுத்தும், என்னது அந்தந்த வித்தியில படிக்கப்பட்ட சப்தங்கள் அக்ஷரம் ஜோதிஷ் தகர வித்தியாசமும் இருக்கு, தகர வித்தியே இருக்கு அதுல உதயம் சாத்தம் கம்மி அப்படின்னு சொல்லுது. இன்னொன்னு சொல்லு சாண்டில் வித்தியும் உதயத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி கண்ணில் இருக்கிறது ஜோதிஷ் எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பிரம்மவித்தியிலையும் படிக்கப்பட்ட அசாதாரணமான சட்டங்கள், அந்த சட்டங்கள் எல்லாம் இதுல அனுவாதம் பண்ணி சட்டங்கள் எல்லாம் அனுவாதம் பண்ணி இதை சாதிச்சிருக்கார். அதனால சர்வ வித்யோகம் சித்த வரணும். இன்னொரு விஷயம் தத்துவகாரத்துல வாசிய வரவு தைக்கிறோம், இந்த சர்வ வித்யோபாசத்தோண்டு இல்ல நாராயணவாதி நிபந்தனம் சத்வேதம் பர தைத்தியம் தத்துவத்தை சொல்றது. இது தத்துவத்தை என்ன நாராயண பரம் பண்ண நாராயண பரம் பண்ண தத்துவம் நாராயண பரக நாராயண பரோதி ஆத்மா நாராயண பரக அவர் அந்த வயசுக்கு சர்வம் வியாபி நாராயண பரக. இதெல்லாம் பிரம்மாவுடைய அந்தர்யாமித்வம், பிரம்மாவுடைய சர்வவியாபித்வம், பிரம்மாவுடைய சரீரித்வம், பிரம்மாவுடைய ஆத்மத்வம், இது அத்தனைக்கு சொல்லப்பட்டது. தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன, தத்துவங்கள் சொல்லப்படுறதுனால இந்த தத்துவன்றது எல்லா பிரம்மவித்தியைக்கும் ஒண்ணுதான், எல்லா பிரம்மவித்தியும் உண்டது. அதனால இங்க வந்து இந்த நாராயண மதத்துல சொல்லப்பட்ட வாக்கியங்கள் பதங்கள் அவ அனைத்தையும் பார்த்து வச்சுக்கோங்கோ, அத்தனையும் பார்த்தாக்கா எல்லாம் சர்வ வித்யோபாசியம் நாராயணம். ஏன்னா ஒவ்வொரு வித்தியகளையும் படிக்கப்பட்டு சப்தங்கள் அனுவாதம் பண்ணி அந்த அனுவாதத்துல அந்த சப்தங்கள் அந்த வித்தியைகளுக்கெல்லாம் நாராயணனே பாசியம். நான் பத்மகோத புதிகாசம் உதயம் ஜாத்திரம் சொல்லிருக்கேன்னா வாஸ்தவம் தான் அது இருக்கு. ஆனால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா இந்த திருவாரூர் இருக்கிற அதில் எப்படி நீதி வித்தியைகள்லாம் சொல்லப்பட்டதோ சகோதரர்களின் பிரம்ம வித்தியைகள் திருமாவுடைய வித்தியைகள் அதே மாதிரி நகர வித்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன சந்தேகம், அது விரோதம் ஒண்ணு இல்லையா, எத்தனையோ வித்தியைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல இந்த நகர வித்தியும் சொல்லப்பட்டிருக்கு, நகர வித்தியைக்கும் பாசியம் நாராயணன், அக்ஷர வித்தியைக்கும் நாராயணன் பாசியம், சௌந்தர்ய வித்தியைக்கும் நாராயணனே, அந்த மாதிரி ஜோதி வித்தியைக்கும் நாராயணனே. எந்தெந்த வித்தியைகள் உலகத்தில் முடிக்கப்பட்டிருக்கோ அத்தனை வித்தியைகளுக்கும் நாலு வித்தியம் இருக்கும், இங்க நாலு வித்தியம் இருக்காது, ஒண்ணு சொன்னா எல்லாம் சொன்ன மாதிரி நாளே சொல்லிருந்தேன். நாலஞ்சு வித்தியை சொல்றதுனால எல்லாமே இந்த இடத்துல சர்வத்யோபாசித்வம் நாராயணனுக்கு சித்திக்கிறது அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் விரோதம் ஒண்ணுமே இல்லையே, இந்த இடத்துல எந்த விரோதமும் கிடையாது. அதனால இந்த நாராயண வாக்குன்றது இல்லாத மன விரோதம் வந்துடும். அதனால் நாராயணத்துவம், ஏன்னா அதுதான் நாராயணத்துவன்றது அவ்வளவு உகந்த தத்துவம். எல்லாருமே நாராயண உபாசியாளதான் இருக்கு. அந்த காலத்துல சந்திரதேகம் என்ற சரஸ்வதி எடுத்து சொல்லுவார், பெரியவர்கள் தெரிஞ்சிருக்காங்க, பெரிய மகாசுவாமி அவரை பத்தி
அவர் என்ன பண்ணிட்டு தெரியுமான்னு பார். அதுக்கு சொல்லுவார், லோகக்ஷேமத்துக்கு பேசுகிறோம், நாராயண ஜெபம் பண்ணிட்டு இருக்கா, சன்னியாசிகளுக்கு நாராயண ஜெபம் பண்ணவரும் சொல்லுங்க. அப்பெல்லாம் சின்ன வயசு 25 26 வயசு இருக்கும், ஒரு வாரி பேசிட்டு போயிருக்கு. அப்போ பகவத சுவாமி தெரியும், அவரை ஜெயிச்சு, அதாவது 88 89 ஜெயிச்சு. அப்போ பேசி இந்த கிருஷ்ண சுவாமி கிட்ட ஏன் ஆசீர்வாதம் பண்ணுறது, ஏன் அபிவாதனம் கிடையாது அப்படின்னு கேட்டேன். அதாவது நம்மளாம் சன்னியாசிகளை ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்க, அபிவாதம் கிடையாது, அபிவாதியாங்கிற சேர்க்கணும்னு கிடையாது, அவமானம் திருப்பி இது பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அது சுவாமி பேச எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டுட்டாவா, கோத்திரம் குளம் எல்லாத்தையும் ஒப்புட்டா, வேற என்ன இருக்க வாழ்க்கைனாக்கா ஆசிரம் வச்சிருக்காங்க, கோத்திரமே இல்லாதப்பா. அவள் நான் பேசினாக்கா அவ திருப்பி சொல்லணும், ஆயுஷ்மான் பவா சொல்லணும். அப்படி சொன்னா என்ன சொன்னா அவளும் மோட்சாசிரிய மோட்சத்தை ஆசிரியர், மோட்சத்தை ஆசிரியர் சன்னியாசிகள் போய் நம்மளை வாழ நல்லா 100 காலம் தீர்க்க தீர்க்க ஆயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா இந்த சம்சாரத்திலேயே எதுவும் சொல்ல முடியாது, சன்னியாசிகளை சொல்ல கூடாது. அதனால ஆசீர்வாதம் பண்ணணும், ஒன்றும் பண்ண வேணாம், நாராயணன் 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 நாராயண ஜெபம் தான் பண்ண போகிறேன். என் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு நிச்சயத்தை பண்ணப்பேன், ஆண்டவன் நேரம் போகவேன்னு அவகாசம் இல்லை, ஆண்டவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அதே நிச்சயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கி அதே ஃபோன் பண்ணேன். உடனே ரொம்ப சந்தோஷம், க்ஷேமமாக இருக்கணும், சௌபாகியதையாக இருக்கணும், அதெல்லாம் தரிக்கவே இல்லை ஆண்டவன், நாராயண நாராயண நாராயணன் தரிச்சு என்ன அழகான அனுஷ்டானம் தெரியாத பார்த்து தெரிஞ்சுக்கணும். எனக்கு நாராயண சுத்தம் பிடிக்கும், என் பேருன்றதுனால இல்லை, என் ஃப்ரெண்ட்லாம் கேட்பார் சொன்னா என்னது அடிக்கடி நாராயண நாராயணன் ஆத்மநாமம் அவன் கீர்த்தனம் பண்ணக்கூடாது, இது ஆத்மநாமம் வேண்டாம், அவன் நாமம் அது, அவன் நாமம் தான் எனக்கு சேர்க்கான், அவனுடைய திருநாமங்கள் நாராயணன் திருநாமம் அந்த திருநாமத்தை அடிச்சிருக்கார், அவனுக்கு தான் அது எந்த இல்லை, அவனை தான் நான் சமைக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது எனக்கு சொந்த ஒன்றை ஆண்டேன், நாராயண 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 அப்படின்னு நிச்சயத்தன்னைக்கு நான் எல்லாம் தெரிய வேண்டாம் பிரச்சனை வாசம் அவனை போய் ஆண்டவனை போய் கேட்டு வச்சான், நாராயணத்தை குழந்தைக்கு நிச்சயம் பண்ணுறேன் ஜவா அப்படின்னு சொல்லிட்டு வேணுகோபாலனுக்கு பார்த்து நாளை வைக்கணும். அதே மாதிரி நிறைய அக்ஷதை அதையும் கொடுத்து நாராயணத்தை கொடுப்போம் அப்படின்னு கேட்டேன். பெரிய பொண்ணுக்கு கருத்து பாத்தியம் சின்ன பொண்ணுக்கு கிடைக்கல, ஏன்னா அது திருநாராயணன் இருந்து சொன்ன வரேன், நாராயண நாராயண இதான் வாழ்ந்து பரவாயில்ல சுவாமி சாட்சியா இருக்கு, யார் கேட்டாலும் சரி நாராயண 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 போன் போ நாராயண நாராயண அப்படின்றார் சுவாமி. நீங்களாம் பேச்சா தெரிஞ்சுக்கலாம், மகா யோகி தபஸ்வி அப்படி பேச்சா கஷமஸ்தான் தானே எல்லா மகான்களும் அவருதான். அதனால நாராயண சுத்தம்ன்றது அது சங்கராச்சாரம் அப்படிதான் பண்ணுவார், நாராயணஸ்மரண பூர்வகம் மகாசாதனம் பண்ணுறதும் எழுதுவாவா, நாராயணஸ்மரண பூர்வகம் தான் அவள் எழுதுவா, நாராயண நாராயணன் சொல்லுவா, இப்போ நான் மாற்றிட்டு இருக்கா. அதனால இந்த நாராயணன்றது சர்வத்தியோ பாக்கியம் தான், இதுதான் சிறந்தது. இன்னொன்று ஒன்று அவள் சொன்னா பிரகரணம் பிரகரணத்தான் கேட்டேன், நீ பிரகரணம் கேட்ட நான் அப்படி சொல்லலை, வாக்கியத்தை நான் வாக்கியம்னா என்ன சொன்னோம், ரெண்டு வாக்கியமோ மூணு வாக்கியமோ ஒன்றும் சேரும். இப்போ பாருங்கோ ஜோதிஷ் பத்மகோஷ பிரதீதாசம் உதயம் அக்ஷரஸ் அக்ஷர பரமஸ்வராத் அக்ஷர ஸ்வராஜன் இருக்கு, அது பூம வித்தியிலே தவிர வித்தியிலே இருக்கு, அது அந்த மாதிரி ஜோதிஷி ஜோதிர்வித்யா இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல சொல்லப்பட்ட அனைத்து பதங்களையும் உணர் சேர்ந்தோம், எத்தனை லிங்கங்கள் எத்தனை வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள்லாம் ஒன்றா சேர்ந்ததுனாக்கா இந்த பிரகரணத்தை அடிச்சிடும்,
பிரகடனத்தை காட்டிலும் இந்த வாக்கியமானது பிரதானம். ஏன்னா மூணாவது பிரமாண வாக்கியம், பிரகடனமோ நாலாவது பிரமாணம். நாலாவது பிரமாணத்தை காட்டிலும் மூணாவது பிரமாணம் பிரபலமாச்சு. அதனால இந்த மூணாவது பிரபலம் வாக்கியம் தான் சித்திக்கும், வாக்கியம் தான் பிரபலம். அதுதான் மூணாவது நாலாவது பிரமாணத்தை அச்சுடும். அப்ப வாக்கிய பிரமாணம் என்ன பண்றதுன்னா, இந்த அனுவாகத்தில் சொல்லக்கூடிய அனைத்து வாக்கியங்களையும் ஒன்னா சேர்த்துவது, ஒன்னா சேர்த்து என்ன சௌரியாக எல்லாம் ஒன்னா சேர்த்து அர்த்தப்படுத்தணும். அப்படி சேர்த்து சொன்னாக்கா நாராயணன் அனைத்து செய்திகளையும் உபாசிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்றது. இப்படி சொல்றதுனால சர்வத்திய உபாசியம் நாராயணன் அப்படின்னு சித்திக்கும். நீ சொன்ன மாதிரி பைரவத்திய உபாசியம் கிடையாது. அத இந்த ஸ்லோகத்துல இந்த அதிகரிச்சு போகணும். முதல் ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பாருங்கோ, பிரகாந்த வித்யா பிரகதம பரிச நியாயதேயத்தை பிரிந்து தஸ்மாத்து ஊர்த்வானுவாக பிரகத விஷய நிர்தாரணார்த்தோ செல்வம் நாராயணத்துவம் வதத்து அதிக பலம் பிரக்ரியாசோவாக்கியம். தைத்திரிய உபனிஷத் அதுல தஹவித்யா பிரக்ராந்தா, தைத்திரிய உபனிஷத்துல அனோரணியம் அப்படின்ற அனுபவத்துல தர்ஷம் விபாத்மம் பரவேஸ்மபூதம் எத்புண்டரீகம் புறமத்யசத்ருத்வம் அப்படின்னு இருக்கு. தத்ராதி தர்ஷம் ககனம் விசோக தஸ்மிங்கதந்த பதுபாசி தவியம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இது தைத்திரிய உபனிஷத்துல தஹர வித்யானது பிரக்ராந்தா ஆரம்பிக்கப்பட்டது. பிரக்ராந்தான ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, அதன் பிறகு உபரிக்க மேல சகஸ்திர வீரன் தேவன் அப்படின்னு கொஞ்சம் அங்க பிரகதம் ஸ்பஷ்டமாக சொல்றது. பத்மகோஷ பிரதீகாசம் ஹிரதயம் சாத்யதோமுகம், பத்மகோஷம் அமேயம் அது எப்படி இருக்குது, நிறைய தாமரை தாமரத்து மாதிரி அதோமுகம் திருப்பி போட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பழகிறா மாதிரி. அந்த வாக்கியங்கள்ல நகர வித்தியானது தெரியுது பட்சமா பிரகடம், பிரகடம்னா வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது புத்தி விஜாப்தது பிரகடம படிக்கிறது. அதனால இது ரெண்டுமே அங்க அதாவது நகர வித்தியா அவர் சொல்லிட்டு அதன் பிறகு நாராயண வாதத்துல பத்மகோஷ பிரதீகாசம் இருக்கு, பத்மகோஷ பிரதீகாசம் அந்த இடத்துல இங்க வந்து தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. தஸ்மா அந்த காரணத்தினால இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் தகவல்கள் சொல்லப்பட்டு அதனால ஊர்ஜா அணுவாக்கா பகச்சுவீரம் சொல்ற நாராயணவாக்கம் அந்த ஊர்ஜ அணுவாக்கம் மேல இருக்கிற அணுவாக்கம் அணுவாக்கம் ஒரு தெரியுது. அது பிரகிருத விஷயம் நிர்தாரணாச்சு பிரகிருதம் தயரவித்தை தானே இது சொல்லப்பட்டிருக்கு. அந்த தயரவித்தைக்கு விஷயம் உபாசியம், உபாசியம் எது அப்படின்னு நாராயணன் உபாசிய விசேஷம் யாருன்னாக்கா நாராயணன் அப்படியே விட்டு நிர்தாரணம் பண்ணப்படக்கு, நிர்தாரணம் பண்ணப்படக்கு, நிர்ணயம் பண்ணப்படக்கு அப்படின்னு பொறுப்புச்சு நாராயணனே பரவித்தியோ பாவியம் அப்படின்னு சொல்றாங்க. நாராயண வாகனமானது தகவத்தியக்கே பாசியம். ஏன்னா தகவத்திய இருக்கு அங்கேயும் பத்மபோதத்திலும் தகவத்திய பத்திரிக் ஞானம் ஞாபகப்படுத்தப்படுறது. அதனால இதுதான் அப்படின்னு பூர்பக்ஷம். அதுக்கு சமாதானம் நைவம் மாயம் இவ்வாறாக ஆக்ஷன் பண்ண வேண்டாம். இந்த பகற்று வீரனோட அனுபவத்துல
சத்தத் வித்யோஜிதை, அந்தந்த வித்தியில் சொல்லப்பட்ட சப்தங்கள், தைஹி சப்தை, அந்தந்த வித்தியில பிரதானமாக சொல்லப்பட்ட சப்தங்கள், உபாசிய சமஸ்கிருதமான சப்தம், சத்தியத்தேன சத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வித்தியான தர்மம் அவர் வாப்பா சத்தரோகப்படி அவர்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்ற அக்ஷர சிவ சம்பு பரபிரம்ம பரஜோதி பரதத்த பரமாத்மா இந்த மாதிரி சப்தங்கள்னால, இந்த மாதிரி சப்தங்கள்னால பரம புருஷம் பரமபுருஷனை எல்லா வித்தியங்கள்லயும் உபாசியமாக யாரு சொன்னா பரமபுருஷன் தான் சொன்னா. அந்த உபனிஷத் வேத புருஷன் உபனிஷத்துல பரம பரபுருஷன் பரமபுருஷன் அவனை தான் உபாசியமாக சொல்லிடு. ஒவ்வொரு வித்தியங்கள்லையும் அந்தந்த சப்தங்கள் இருக்கு, அந்த சப்தங்கள் எல்லாம் நாராயண வாகத்துல அனுபவம் நடத்துறது. அனுபவம் பண்றவங்க என்ன பிரயோஜனம்னா ஞாபகப்படுத்தப்படுது, பிரத்யேக ஞாபகம் புத்திக்கு விஷயீகரணம் பண்றது. அந்த அந்த வித்தியத்தை தயார வித்தியில் சொல்லப்பட்டவன் தான் இந்த நாராயணன், அக்ஷர வித்தியில் சொல்லப்பட்டவன் தான் இந்த நாராயணன், ஜோதி வித்தியில் சொல்லப்பட்டவன் தான் நாராயணன் அப்படின்னு அந்தந்த வித்தியில் சொல்லப்பட்ட சத்தங்களை கொண்டு இங்க நாராயணனை காமிச்சு கொடுக்கிறது. அதனால தஸ்மின் சர்வவித்யோபாசி பரமாத்மா, சர்வவித்யோபாசியனாக சர்வவித்யோபாசியனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவில் பரமாத்மா தான் சர்வவித்யோபாசியம். அது ரெண்டு பேரும் சுத்தம், அந்த பரமாத்மா யாருன்றதுன்னு பெயராது. அதுல நாராயணத்துவம் பதத்து நாராயணத்துவத்தை விதிக்கிறது, நாராயணத்துவத்தை இங்க விதிக்கிறது, நாராயணனே சர்வவித்யோபாசியம் அப்படின்னு விதிக்கிறது. அதனால அந்தந்த வித்யோபாசியான பரமாத்மா ஒவ்வொரு வித்தியிலும் பரமாத்மாவே பாசியம். அவன் யார்? நாராயணனே. நாராயணத்துவத்து வேற யாரும் கிடையாது. நீ என்ன பிரகடனத்தினாலேன்னு சொன்னேன், அதுவும் தெரியும். என்ன வாக்கியம்? நாராயணம் நாராயண பரம் தத்துவம் நாராயண பர இத்தியாதி வாக்கியங்கள் அங்க ஒவ்வொரு வாக்கியத்திலையும் நாராயணத்தை சொல்லிடு சொல்லி அப்படி சொன்னதுனால நீ சொன்ன என்ன சொல்லணும்? முன்னாடி சொல்ல தகவல் வித்தியாவித்துண்டு அதையும் இதையும் ஒன்றா சேர்க்கணும், ரெண்டு பிரகடனத்தை ஒன்றா சேர்க்கணும். நாங்களோ நாலஞ்சு வாக்கியங்களை தான் ஒன்றா சேர்க்கணும். எது எது கௌரவம் எது லாகவம் நம்மளுக்கு சொல்லணும். அங்க நிறைய ரெண்டு பிரகடனத்தையும் ஒன்றா சேர்க்கணும். இங்கேயோ பிரகடனம் சேர்க்க வேணாம், நாலு வாக்கியங்களை சேர்க்கலாம். அதனால இது லாகவம், இதுதான் பிரபலம், அது துர்பலம். அது சொல்ற அதிக படம் பிரக்ரியாதா, பிரக்ரியனா பிரகரணம் பேர். நாலாவது பிரமாணம் ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் பிராணம் சமாக்கியா, அது நாலாவது பிரகரணம், நாலாவது பிரமாணம் பிரகரணம். அந்த பிரக்ரியாதா அந்த பிரமாணத்தை காட்டிலும் அதிக பலம் பிரபலம் தானே. இது மேம்பா இருக்காளே, நீ ஒத்துக்கணும் நானும் ஒத்துக்கணும், எல்லாரும் ஒத்துண்டுது. இத நிறைய அதிகம் வந்து வருது, ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் பிரகரணம் இதெல்லாம் வரும். அதனால இப்படி பிரபலம் சித்தம் கொண்டோ, அதனால வந்து சர்வவித்யோபாசியம் நாராயணன், வேற வித்யோபாசியம் நாராயணன் இல்லை. அனைத்து வித்தியர்களுக்கும் உபாசியாக எந்திரமாவே இருந்திருக்கான். அந்த எந்திரமான் சிவன் நாராயணனே, அவனே பரமாத்மா, அவனே அனைத்து வித்தியர்களுக்கும் உபாசியன், அவனை உபாசித்தாதான் மோஷம் கிடைக்கும். அதனால அதை இப்ப சொல்றது, அந்த விஷயம் சொல்றதுக்கோதரம் இந்த அனுவாதம் வந்தது. ஆனால் நீங்க பிரகடனத்திற்கு சொல்லக்கூடாது, வாக்கியத்திற்கு சொல்லணும் அப்படின்றத இந்த சோகத்தில் பார்க்கிறார். பாருங்க, பிரகாந்த சக்கர வித்யா பிரகடம பரித நியாயத்தை தெரிய தஸ்மாத்து ஊர்வானுவாக்க பிரகத விஷய நிர்தாரணோத்து நைவம் தத்தத் வித்யோதி வைத்தை பரமிக புருஷம் நாராயணத்துவம் அதன் அதிக பலம் பிரக்கிரியாக்கியாச்சும்.
கிருதாட்சிமாய கல்யாணேதான் வாக்கியமா சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் அரிய நாள் முடிஞ்ச வரையும் இறங்கி வந்து வித்தியாசிக்கேன் பார்த்துக்கோங்க. சந்தேகம் தான் கேட்கலாம் அரிய வித்தியாசம்.